हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू मॉम एंड डॉस किचन। इन्नैक्कु नम्मलोड चैनल केरलाओड ट्रेडिशनल रेसिपी आना इंजी पुली एप्पडी पण्रदुन्नु पार्क्क पोरोम। वांग वीडियोक्कुल्ल पोलाम। इंजी पुली पण्रदुक्कु वानली लाइटा सूडानदो रेंडु टेबल स्पून एन्ना सेत्तुकलां। एन्ना नल्ला सूडानदो अर टीस्पून कडुगु सेत्तुकलां। कडुगु नल्ला वेडिक्कट्टुम। कडुगु नल्ला वेडिच्चदुक्कप्पुरम कोंजमा करिवेप्पिलै अप्पुरमा नम्म कट पण्णि वच्चिरुंद रेंडु पच्चै मिளகாய सेत्तुकलां। ना इन्नैक्कु 100 ग्राम इंजिय चिन्ना चिन्नदा कट पण्णि वच्चिरुक्केन। இந்த நேரத்துல சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருந்த இஞ்சி சேர்த்துக்கலாம். இஞ்சி புளிக்கு இஞ்சியை ரொம்ப சின்னதா கட் பண்ணனும், அப்பதான் நல்லா இருக்கும். இஞ்சிக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி விட்டு இஞ்சி நல்லா பாதியா வர்ற வரைக்கும் நம்ம வதக்கணும். இந்த இஞ்சி நல்லா வதங்கிறதுக்கு 3 ல இருந்து 4 நிமிஷம் வரைக்கும் ஆகும். நல்லா பொறுமையா நம்ம கிளறி விட்டு வதக்கணும். इंजी नल्ला 4 நிமிஷத்துக்கு வதங்கன பிறகு நம்ம கரைச்சு வச்சிருந்த புளி கரைசல சேர்த்துக்கலாம். ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை எடுத்து நான் தண்ணில கரைச்சு தான் இப்ப ஆட் பண்ணிருக்கேன். புளி கரைசல் சேர்த்த உடனே 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா mix பண்ணி விட்டு இந்த கிரேவி நல்லா திக் ஆகற வரைக்கும் ஹை फ्लेம்ல வச்சு நம்ம வேக விடணும். நடுல நடுல நம்ம mix பண்ணி விட மறக்க கூடாது. 5 मिनिट्सக்கு அப்புறமா இந்த மாதிரி திக் ஆயிடும். முதல்லக்கும் இப்போவும் நல்லாவே டிஃபரன்ஸ் தெரியும். இப்போ நான் 3 டீஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துக்கறேன். நாட்டு சக்கரை இல்லனா வெல்லம் கூட நீங்க பவுடர் பண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஸ்வீட் இன்னும் பிடிக்கும்னா இன்னும் கொஞ்சம் கூட அதிகமா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி விடணும். அவ்வளவுதான் நம்ம இஞ்சி புளி ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஊர்ல எப்படி ஊர்காய் எல்லாம் ஃபேமஸோ அதே மாதிரி கேரளால இந்த இஞ்சி புளி ரெசிபி ரொம்ப ஃபேமஸ். எல்லா கல்யாண வீட்லயும் இத சர்வ் பண்ணுவாங்க. இந்த இஞ்சி புளி ரெசிபியை 1 मंथ வரைக்கும் நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சு சாப்பிடலாம், கெட்டு போகாது. சாதாரணமா ரூம் டெம்பரேச்சர்ல வச்சீங்கன்னா 10 நாள் வரைக்கும் இது கெட்டு போகாது. இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரஸ்டிங்கான ரெசிபிக்கு மாமண்டாஸ் கிச்சனை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you for watching.